அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் பகுதியில் பொதுத்தமிழ் சார்ந்த முக்கிய வினாக்களை நாம் காண இருக்கின்றோம். அதில் முதலாவதாக ஒரு பாடலின் அல்லது செய்யுளின் இறுதி எழுத்து அல்லது இறுதி சீர், அதாவது இங்கே என்ன கேட்டாங்க, இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பொருத்தம், பொருந்தி வர தொடுப்பது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரே மாதிரியா, அதுக்கு என்ன விடைனா இயைபு. இதை தான் இங்கிலீஷில் நம்ம ரைமிங் ஸ்கீம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாடல் அடியில் அடிகளில் இறுதி சீரோ அல்லது அந்த சீரனுடைய இறுதி எழுத்தோ ஒரே மாதிரி வரும், ஒரே மாதிரி எழுத்தாகவோ வரும், இல்லைன்னா சவுண்டு ஒன்றா வரும், ஒலி ஒன்றா வரும். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயைபுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆன்சரு. இப்போ சீர் என்பது ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொல் அல்லது அந்த இங்கிலீஷில் நம்ம வேர்டுன்னு சொல்லுவோம், இதுதான் சீர்னு சொல்லுவோம். இதை தெரிஞ்சுக்கன்னா இதை எழுதிடலாம். அப்போது ஒரு பாடலினுடைய இறுதி எழுத்தோ அல்லது இறுதி சொல்லோ ஓசையோ பொருத்தமாக வருவது ஒன்றி வர தொடுப்பது இயைபு. தலை என்பது சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்துவது. இந்த தலை வந்து ஏழு வகைப்படும். நேரொன்றாசிரி தலை, நிறையொன்றாசிரி தலை, கழித்தலை, இயர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, அது போன்று வரும். மோனை என்பது அடிதோறும் முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது. அடிதோறும் இருக்கக்கூடிய சீர்களில் முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனைன்னு சொல்லுவோம். முரண் என்பது முரண்பட்ட கருத்துக்கள், எதிரெதிர் சொற்கள், சரிங்களா. இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்கள் ஏதாவது அந்த பாடலில் வச்சுன்னா அதுக்கு முரண் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போது இறுதி எழுத்தோ அல்லது இறுதி ஓசையோ ஒன்றி வர தொடுப்பது இயைபு. இதுதான் சரியான விடை. அடுத்த வினா, இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் என்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, இதை பார்க்கும்போது எல்லாமே வந்து புதுசான ஒரு பேராக இருக்குது, ஆனால் புதிய பேர் கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு பழகப்பட்ட பேர் தான். எல்லாமே இயற்பெயராக கொடுத்துருக்காங்க. இப்போ துறைராசு இவருடைய சிறப்பு பெயர், அவருடைய பெயர் என்னென்னா நம்ம படித்தது முடியரசன், துறைமாணிக்கம் என்பவர் பெருஞ்சித்திரனார், ராசகோபாலன் இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுரதா ராசகோபாலன், ராதாகிருஷ்ணன் என்பவர் தாராபாரதி, சரிங்களா. இப்போ சுரதா தான் சுப்ரத்தினதாசன், ராசகோபாலன் சொல்லுவாங்க, ராதாகிருஷ்ணன் தாராபாரதி, சரிங்களா. இந்த தாரா ராதா ஞாபகம் வச்சுங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர், முடியரசனுக்கு துறைராசன் சொல்லுவோம், திராவிட நாட்டின் மானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த ரெண்டு நூல்களையும் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி தான் எழுதியிருக்காரு, சரிங்களா. இது எங்கள் கிழக்கு புதிய விடல்கள் என்ற இரண்டு நூல்களினுடைய ஆசிரியர் கொடுக்கப்பட்டது ராதாகிருஷ்ணன் என்கின்ற தாராபாரதி, சரிங்களா. இப்போ துறைமாணிக்க பெருஞ்சித்திரனார் என்ன எழுதியிருக்காரு, நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், கணிச்சாறு, உலகியல் நூறு, அப்புறம் பாவிய கொத்து, நூறாசிரியம், மகபுகு வஞ்சி, என்சுவை என்பது போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. துறைராசு முடியரசன் அமுதும் தேனும், துறைமுகம், சாரி முடியரசன் எழுதியது வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, சரிங்களா, அதை தான் எழுதியிருக்கார். இப்போ நான் சொன்ன இந்த துறைமுகம், தேன்மழை, அமுதும் தேனும் இந்த நூல்களை தான் சுரதா எழுதியிருக்கார், சரிங்களா. நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாராபாரதி இந்த நூல்களை எழுதியிருக்கார், சரிங்களா. சுரதா வந்து பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம். முடியரசன் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, சரிங்களா. அப்போது சரியான விடை ராதாகிருஷ்ணன் என்கின்ற தாராபாரதி. அடுத்தது ஒரே சொல் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர், சரிங்களா. ரெண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். இதில் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொற்களை பிரித்தால் பொருள் தரும், சொற்களை பிரித்தால் பொருள் தரும், சரிங்களா. இதில் இரட்டை கிளவின்னு ஒன்று இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தால் பொருள் தராது. சலசல, பட பட, மட மட, குடு குடு, இதை பிரித்தால் பொருள் தராது. அதுவும் இல்லாத இரட்டை கிளவி பார்த்தீங்கன்னா இசை, பண்பு,
குறிப்பு இந்த காரணிகளில் தான் வரும், இந்த பொருள் குறித்து தான் வரும். அடுக்கு தொடர் பார்த்தீங்கன்னா இந்த பயம் அச்சம் விரைவு வேகமாக போ போ போன்னு சொல்கிறோம் இல்லையா, வேகமாக. அப்போ விரைவு அச்சம் போன்ற காரணங்களால் வரும். எதுனா அடுக்கு தொடர் சரிங்களா. உரிச்சல் தொடர்ன்றது ஒரு சொல்லுக்கு செழுமை செய்வதற்கு வருவது உரிச்சொல் சரிங்களா. இப்போ இந்த உரிச்சொல்கள் பார்த்தீங்கன்னா சால தவ நனி உரு கடி போன்ற சொற்கள். இடைச்சொற்கள்னால் மற்று அந்த மாதிரி வரும் சரிங்களா. அப்போ இங்கே வந்து அடுக்கு தொடர் என்பது சரியான விடை. அடுத்த வினா, காயித மில்லத் என்பதன் பொருள். காயித மில்லத் என்பது ஒரு கண்ணியமிகு தலைவர் சரிங்களா. எளிமையை தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டவர், எளிமையாக இருந்தவர். இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், வழிகாட்டி, சிந்தனை வழிகாட்டி, வாழ்க்கையின் வழிகாட்டி, சமுதாய வழிகாட்டி. அப்போ இதுக்கு சரியான விடை என்னன்னு சொன்னீங்கன்னா, சமுதாய வழிகாட்டி. இதுதான் ஆக்சுவலாக இந்த காயித மில்லத் என்பது அரபு சொல்லு. இதனுடைய பொருள் தான் சமுதாய வழிகாட்டி. இவருடைய இயற்பெயர் முகம்மது இஸ்மாயில் சரிங்களா. மக்கள் அவரை காயித மில்லத் என்று அன்போடு அழைத்தார்கள். அப்போ அதனுடைய பொருள் சமுதாய வழிகாட்டி. அடுத்தது, ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து முகங்களை கொண்டது. ஐந்து முகங்கள் இருக்கும் ஒரு குடம் போன்ற ஒரு அமைப்பில். ஐந்து முகங்கள், பெரியதும் சிறியதுமாக ஐந்து முகங்களை வைத்து இசை இசைப்பாங்க. அதனுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க, குடமுழா. ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து முகங்களை உடைய ஒரு இசைக்கருவி எதுன்னு சொன்னால் குடமுழா. இதுதான் ஏன்னா குடம் குடத்தின் முகம் சரிங்களா. முழவு முழா சரிங்களா. கொம்பு என்பது மாட்டினுடைய கொம்பில் செய்யப்படுவது, மாட்டினுடைய கொம்பு சரிங்களா. அதுதான் கொம்புன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்கன்னா இப்படி இருக்கும், கொம்பு வச்சு ஊதுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்தளை அந்த மாதிரி பொருளில் செய்கிறாங்க. இந்த கொம்புக்கு வந்து இப்போ இருக்கிற பெயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்காலம், துத்தரி சரிங்களா, அந்த மாதிரி பெயர்கள் அழைக்கப்படுது கொம்பு. திமிலை, திமிலைனா இந்த மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும், மணற்கடிகார வடிவத்தில் இருக்கிறது தான் திமிலைன்னு சொல்லுவாங்க. விலங்குகளின் தோளால் செய்யப்பட்டிருப்பாங்க. முழவு என்பது சாதாரண ஒரு முழவு, விலங்குகளின் தோளில் செய்து முழக்குவது சரிங்களா. அப்போது குடத்தின் வடிவில் இருக்கக்கூடிய ஐந்து முகங்களை கொண்டது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குடமுழா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த திமிலைக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாணி அப்படின்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாணி அப்படின்வாங்க. அடுத்தது, நம் மனநிலை மாறும் காலம். நம் மனநிலை மாறும் காலம் அல்லது நாம் மனநிலை மாறும் காலம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறைனா 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்களுடைய கட்டுரையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய மனநிலை மாறும் அதுதான் சொல்கிறாங்க. மீதி எந்த இதுலையும் பாராது. இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா. சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய பாடத்திலிருந்து இதை கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த சுஜாதான்றவர் யாருன்னு சொன்னால், இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர். இவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் ஆண். இவர் சுஜாதா என்ற பெயரில் எழுதினார் சரிங்களா. அடுத்தது, அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டாங்க சரிங்களா. இது எல்பின்ஸ்டன், எல்பின்ஸ்டன் சரிங்களா. அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னா நம்ம படிச்சுக்கணும். கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் அவருக்கு முனைவர் பட்டத்தை வழங்கியது. ஆக்ஸ்போர்டும் கிடையாது, கவுகாத்தியும் கிடையாது. எல்பின்ஸ்டன் என்பது கல்லூரி பள்ளி. இங்கே வந்து அவர் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் இங்கே தான் முடித்தார் எல்பின்ஸ்டன். இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு. அப்போ இது மூணுமே கிடையாது. கொலம்பியா பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. அடுத்த ஒரு வினாவை பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. திப்பனம்பட்டியில் பிறந்து வளத்தம்மா என்னும் கதையினை எழுதிய எழுத்தாளர், அவருடைய வாழ்வியல் நிகழ்வை கொடுத்து ஆசிரியரை கேட்டிருக்காங்க. தி ஜானகிராமன் இவர் கிடையாது
ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவரும் கிடையாது, கன்னிவாடியில் பிறந்தவர் அவர். ஏன்னா கன்னிவாடியில் பிறந்தவர். ஜானகிராமன் தஞ்சை, தஞ்சாவூர்காரர் இவர். தஞ்சாவூர் மண் வாசனை கமழும் வகையில் எழுதுறவர். அப்துல் ரஹ்மான் இவர் வந்து ராம்நாடு நினைக்கிறேன், ராமநாதபுரம் அந்த பகுதியை சார்ந்தவர் இவர். பேய்கரும்பு அப்படின்ற ஊரை சார்ந்தவர். இதில் சுசமுத்திரம் என்பது தான் சரியான விடை. ஏன்னா இவர் தான் திப்பனம்பட்டியில் பிறந்து வளத்தம்மா என்னும் தன்னுடைய வாழ்விலே ஒரு நிஜ கதாபாத்திரத்தை வாழ்ந்தவர். நிஜ கதாபாத்திரத்தை அதை மூலமாக இவர் வந்து ஒரு கதையை எழுதியவர். அந்த கதையின் பெயர் வந்து தாய்மைக்கு வறட்சி இல்லை, தாய்மைக்கு வறட்சி இல்லை. அந்த நிஜ கதாபாத்திரத்தை இவர் வாழ்வியலில் சந்தித்திருக்கிறார். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற ஒரு கதையின் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருப்பார். அப்போ சரியான விடை சுசமுத்திரம், சரிங்களா. அடுத்தது பாரத ரத்னா விருதை இந்திய அரசு எம்ஜிஆருக்கு வழங்கிய ஆண்டு, எம்ஜி ராமச்சந்திரன் அவருக்கு வழங்கிய ஆண்டு எந்த வருடம்னு கேட்குறாங்க. 1988 என்பது சரியான விடை, சரிங்களா. இந்த 90 என்பது அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு. 1997 அப்துல் கலாம் வாங்கியிருப்பார், சரிங்களா. இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. 1990 அம்பேத்கர், 97 அப்துல் கலாம், 88 எம்ஜிஆர் வாங்கியிருக்காரு. நமது இந்திய அரசு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு, விருது வழங்கிய ஆண்டு 1988, சரிங்களா. அடுத்தது பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி. இந்த மலைகள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எதுன்னு சொன்னீங்கன்னா நாமக்கல், சரிங்களா. புதுக்கோட்டை கிடையாது, திருப்பூர் கிடையாது, சேலம் கிடையாது, சரிங்களா. இந்த திருப்பூர் சேலம்லாம் வந்து கொங்கு பெல்ட்டில் வரும், அதாவது பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல பகுதிகள். நாமக்கலும் கொங்கு மண்டல பகுதி தான். இருந்தாலும் இந்த மூன்று மலைகளும் இருக்கின்ற ஒரு இடம் எதுன்னு சொன்னீங்கன்னா நாமக்கல், சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை என்னுடைய ஒரு பகுதி இருக்கக்கூடிய அந்த நகரத்தினுடைய பெயர் என்னன்னா நாமக்கல், நாமக்கல் மாவட்டம். அடுத்தது சரியான இணையை காண், அதாவது சரியான இணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சேரர்களுடைய பூ பனம்பூ, சரி. கொங்கு மண்டல சதகம் அந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க, கார்மேக கவிஞர் தான். இதுவும் சரிதான். தன்பொருளை என்று அழைக்கப்படுவது தாமிரபரணி. இதுவே ஆண் பொருணை அப்படின்னு சொன்னா அமராவதி, அமராவதி, சரிங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. ஆண் பொருணினா அமராவதி, தன்பொருணினா தாமிரபரணி. கடற்போர் வெற்றியில் சிறந்தவன் நெடுஞ்சேரலாதன் கொடுத்துருக்காங்க, கிடையாது. கடல் போரில் சிறந்தவன் என்று குறிப்பிடப்படுவது யார்னா சேரன் செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன். அதனாலதான் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவான், கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அப்போ இது மட்டும் தப்பா இருக்கு, மீதி இருக்கக்கூடிய மூணுமே ரைட்டு. அப்போ 1, 2 மற்றும் 3 சரி, சரிங்களா. 4 மட்டும் தவறு, நெடுஞ்சேரலாதன் அது மட்டும் தவறு. சேரர்களின் பூ பனம்பு, ரைட்டு. அடுத்தது ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் என்று பாடியவர் யார். அதாவது ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பேசுறது எழுதுறது மட்டுமே கல்வி கிடையாது, ஏட்டில் இருக்கிறது மட்டுமே கல்வி கிடையாது என்று கல்வியை பற்றி மிக அழகாக சொன்னவர் யாருன்னு சொன்னால் குலோத்துங்கன், சரிங்களா. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ குலோத்தங்கன் என்று தான் சொல்லியிருக்காரு. இரண்டா ராசராசனும் கிடையாது, கம்பனும் கிடையாது, மகேந்திரவர்மனும் கிடையாது. அப்போ குலோத்துங்கன், சரிங்களா. அடுத்தவினா பண்டைய தமிழர்களுடைய தத்துவங்கள் வந்து என்ன மாதிரி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் சாங்கியம்னு கொடுத்துறாங்க, கண்டிப்பாக இது கிடையாது. ஆசீர்வாதம்னு ஒரு சம்பிரதாயமே இல்லை, இங்கே ஆசீர்வாதம் வந்திருக்குது அப்போ இதுவும் இல்லை. ஆசி வகம் சங்கியம்னு கொடுத்துருக்கு, சங்கியம் இல்லை. அப்போ அங்கே சங்கியம் என்பது தப்பாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆசி வகம் சாங்கியம், இந்த ரெண்டு
தத்துவங்களும் தான் பண்டைய தமிழர்களுடைய தத்துவமாக இருந்தது. ஆசிவகம் சாங்கியம், சாங்கியம் செய்யற சாங்கியம் செய்யறோன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆசிவகம் என்பதும் ஒரு சம்பிரதாயம். சம்பிரதாயம் என்பதை விட தத்துவம், ஒரு கொள்கை, ஒரு நெறி, சரிங்களா. அப்போ பண்டைய தமிழர்கள் அவர்கள் மேற்கொண்ட தத்துவம் எதுன்னு சொன்னீங்கன்னா ஆசிவகம் சாங்கியம், ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது கண்ணெழுத்துக்கள் எழுதப்பட்ட காலம், கடைச்சங்க காலம் சொல்லிடலாம், கடைச்சங்க காலம். இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள்லாம் எப்பப்போ கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்களோ, கல்வெட்டுகள் எப்போ வந்துச்சு, செப்பேடுகள் எப்போ இருந்துச்சு, அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த கண்ணெழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. இது வந்து கிட்டத்தட்ட இந்த சிலப்பதிகார பாடலில் வரக்கூடிய ஒரு குறிப்பு வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்திற்கு பெயர் கண்ணெழுத்துக்கள். இது ஒரு குறிப்பை ஞாபகம் வச்சுங்க. கற்காலம் கிடையாது, இடைச்சங்க காலமும் கிடையாது, முதற்சங்க காலமும் கிடையாது, கடைச்சங்க காலம். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட ஒரு எழுத்து வகைக்கு பெயர் கண்ணெழுத்துக்கள், சரிங்களா. இது வந்து சிலப்பதிகாரத்தில் வர குறிப்புகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா. அடுத்தது மெய்ஞான ஒளி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல், சரிங்களா. இதில் என்ன விஷயம்னா, இந்த கன்னி கன்னி அப்படின்னு வந்தாலே மேக்சிமம் யாராமா ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்று தாய்மானவர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாகிப். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த மாதிரி டைட்டிலில் எழுதுவாங்க. இதில் கொடுத்த நந்தீஸ்வர கன்னி, எக்கால கன்னி, இது எல்லாமே குணங்குடியார், அதாவது குணங்குடி மஸ்தான் சாகிப் எழுதிய நூல். குணங்குடியார் பாடற கோவையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெய்ஞான ஒளி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுக்குன்னு கேட்குறாங்க, அவருடைய நூல்லையே. அப்போது இந்த பாடல்களை யார் எழுதுனாலும் தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ குணங்குடியார் எழுதியிருக்காரு இது ரெண்டுத்தையுமே. அப்போ இந்த பாடலையும், மெய்ஞான ஒளி என்ற பாடலையும் குணங்குடியார் தான் எழுதியிருக்காரு. அது எந்த நூலில் இருக்குன்னு சொன்னால் குணங்குடியார் பாடர் கோவை, ஏன்னா அவருடைய நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எதுன்னு கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு வந்த பாடல் வந்து குணங்குடியார் பாடர் கோவை. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா. அடுத்தது கலிங்கத்து பரணி நூலில் இடம்பெற்ற பாடல் ஒன்று நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்குது, 6-10, அதாவது 8 வகுப்பில் வந்திருக்கும், சரிங்களா. அந்த பாடலினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா திருக்கேதாரம் கேட்டிருக்காங்க. திருக்கேதாரம் கிடையாது, ஏனென்றால் திருக்கேதாரம் சுந்தரர் பாடிய பாடல் சிவத்தலத்தை பற்றி, கலிங்கம் என்பது கிடையாது, கலிங்க நாட்டை பற்றி கிடையாது, புதுமை விளக்கு என்பது ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பாடிய பாடல், பூதத்தாழ்வாரும் இன்னும் சில ஆழ்வார்களும் பாடிய பாடல், அதனால் புதுமை விளக்கம் கிடையாது. படைவேழம் என்பதே சரியான விடை, ஏன்னா கலிங்கத்து பரணி நூலில் இடம்பெற்றுள்ள பாடல். கலிங்கப்போர் சோழர்களுக்கும் தமிழர்களுக்கும், அதாவது சரி கலிங்கர்களுக்கும் நடந்த போர், சோழர் மற்றும் கலிங்க போர் இவங்களுக்கு நடந்த சண்டையை பற்றி சொல்வது தான் படைவேழம், சரிங்களா. அப்போ படைவேழம் என்பது சரியான விடை. அடுத்தது தகடூர் என்று அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு கேட்குறாங்க. தகடூர் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், தருமபுரி. தகடூர் என்பது தருமபுரி, சரிங்களா. தகடூர் என்பது தருமபுரி. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதியன் அல்லது அதிகன், நெடுமானஞ்சி அவர் வாழ்ந்த பகுதி, அவர் ஆண்ட பகுதி எதுனா தருமபுரி. தகடூர் என்பதனுடைய பொருள் என்னென்னா, என்ன ஊரை குறிக்கும்னா தருமபுரியை குறிக்கும். கரூர் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க, கைத்தறி நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா, நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம் கரூர். அதே மாதிரி பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் சொல்லலாம் கரூர், கரூர் கோச் நிறையா சொல்லுவாங்க, கோச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பேருந்து கட்டுமான தொழிலும் இங்கே அதிகமாக நடைபெறும். நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வஞ்சி மாநகர் என்றும் கரூர் அழைக்கப்படுகிறது. சேலம் பார்த்தீங்கன்னா மல்கோவா மாம்பழம், அப்புறம் இரும்பு எஃகு உற்பத்தி அதிகம், ஜவ்வரிசி உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதலிடம் எதுன்னு சொன்னீங்கன்னா சேலம். அதே மாதிரி இந்த நெசவாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் சேலம். தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்புறம் தஞ்சை பெரிய கோயில்,
இதெல்லாம் கொண்டிருக்கின்ற ஒரு நகரம். அப்போ தகடூர் என்பது தர்மபுரி, சரிங்களா. அடுத்தது நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இப்ப நடுவு நின்றனா சமமாக, ஒரு பக்கம் இல்லாமல், ஒரு பால் சார்பின்றி. வணிகரை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்கறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வணிகர் அப்படின்னு சொன்னாலே, ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொன்னாலே, பொருள்கள் வணிகத்தை பற்றி சொன்னாலே, மிகச்சிறந்த ஒரு வரலாற்று காப்பியமாக ஆவண நூலாக இருக்கக்கூடியது பட்டினப்பாளை. ஏன்னா பட்டினப்பாளையில தான் வணிகர்களை பற்றியும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் வணிக தொழில் பற்றியும் மிக அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இங்கே நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னா யாருன்னு சொன்னீங்கன்னா, வணிகர்கள் நேர்மையாக வணிகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை சொல்லக்கூடியது, இந்த செய்தியை சொல்லக்கூடியது பட்டினப்பாளை, சரிங்களா. அப்போது நட்டினை கிடையாது, பரிபாடல் கிடையாது, பதிற்று பத்தம் கிடையாது, சரிங்களா. சிறந்த நடிகருக்கான பாரத் பட்டம் பெற்றவர், சரிங்களா. இவர் வந்து செவாலியா விருது பெற்றிருக்கார், சிவாஜி கணேசன். இவர் இல்லை, தியாகராஜ பாகவதரம் கிடையாது, கமலஹாசன் உலக நாயகன் என்று போற்றப்படுபவர், பல தேசிய விருது இதெல்லாம் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் எம்ஜிஆர் என்பவர் வந்து பன்முக திறமை கொண்டவர் நடிகர், தயாரிப்பாளர், அப்புறம் இயக்குனர் என்ற பன்முக தன்மை கொண்டவர் தான் எம்ஜிஆர். இவருடைய நடிப்பை பாராட்டி தான் இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய அரசு இவருக்கு பாரத் என்ற பட்டத்தை கொடுத்தது, சரிங்களா. அடுத்த வினா, இரண்டு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்புகளோ, வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி வருவது. இப்போ இங்க தொக்கின்னு சொல்லும் போது மறைந்து வருவது எதுன்னு சொன்னீங்கன்னா, தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர்னா சொற்கள் இடையில மறைஞ்சு வரும். இப்ப தொகைநிலை தொடர்களுடைய வகைகள் ஆறு எதுன்னு சொன்னா, வேற்றுமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, பண்பு தொகை, அதுக்கப்புறம் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை, உண்மை தொகை, ஊமைத்தொகை. இப்போ இந்த ஆறு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் மறைந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு மதுரை சென்றான் அப்படின்னு வருதுங்க. இப்போ இது வந்து மதுரை சென்றான்னு வரக்கூடாது, மதுரைக்கு. அப்போ கு என்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு இங்கே மறைந்து வருது. அப்போ அதை தான் இங்க சொல்றாங்க, மறைந்து வருதல் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, எதுல வரும்னா தொகைநிலை தொடரில் தான் வரும். எழுவாய் தொடரில் வராது, ராமா ராமன் படித்தான். இப்போ இதில் எதுவுமே மறையல. தொகைநிலை தொடர் வெளிப்படையாகவே வந்துடும், மறையாம ஓ வெளிப்படையாக வந்துடும். விழி தொடர்னா மற்றவர்களை அழைப்பது, விழித்தல், தம்பி வா, அண்ணா செல் அப்படின்னு வர மாதிரி அங்கே மறைவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ மறைந்து வருவது, தொக்கி வருவது தொகைநிலை தொடரில், சரிங்களா.